அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். அமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் காலையிலே உயிர்த்தெழுந்த இந்த நல்ல காலை வேளை நாளிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, தகப்பனே இந்த நாளிலே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தரை நோக்கி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். இந்த நாளிலும் விதமாக இந்த இடத்துல தேவன் நம்மை கூடி வர செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிக்க இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அன்பு தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் இன்றைக்கு பண்டிகையை ஆசரிப்பார்கள். ஆனால் நாம்
நமக்கு அறிந்த வண்ணமாக, நமக்கு புரிந்த வண்ணமாக ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தேவன் எனக்காக மரித்தார். தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அவருடைய பூரண அனாதி தீர்மானத்தின்படி அவருடைய சொந்த குமாரனை எனக்கென்று அனுப்பி அவரை எனக்காக கொடுத்து தேவன் எனக்காக அவரையே தந்தரளி அவர் நமக்காக மரித்தார். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த தேவன் உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மீண்டும் வரப்போகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமை, அவருடைய அந்த ஒரு அபிஷேகம் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையிலே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நல்லவர். மரித்தேன் ஆனாலும் ஏதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஜீவனுள்ள தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையிலே ஆளும்படியாக நம் எல்லாரும் ஒருவராக நாம் அவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர். இருந்தவர், இருக்கிறவர், இனியும் வரப்போகிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர். அவர் சொன்னார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன், அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவருடைய வல்லமை உள்ள நாமமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவனை நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறேன் கர்த்தாவே, இந்த கால வேளையில் ஆண்டவரே மீண்டுமாக கூட கர்த்தாவே ஒரு விசை என்னை ஆண்டவரே என் ஆவியை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எனக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே, என்னுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் என்னுடைய சரீரத்திலும் புதிய பலனை நான் கண்டுகொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று No.
நல்ல பிதாவே பரிசுத்தமுள்ள தேவரே ஆண்டவரே இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் உம்முடைய சன்னிதானத்தில் கூடி வர கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். நாங்கள் ஆவியிலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் விடுதலை பெற்றவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபையை இந்த கால வேளையிலே கட்டளையிடும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், ஆமேன். இந்த கால வேளையில உயிர் தெழுந்த நாள். ஒவ்வொரு காலை ஆராதனையிலும் நாம் ஞாயிற்றுக்கிழமையில கூடி வருகிறது. உயிர்த்தெழுந்த கால விலையை நாம் நினைத்துதான் நம்ம அப்படி கூடி வருகிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்னைக்கு காலையிலே அவருடைய கல்லறைக்கு சென்றவர்களை பார்த்து அந்த தேவதூதன் சொன்னா என்ன சொன்னா, பயப்படாதிருங்கள், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா நசரேனாகிய இயேசுவினை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் மீண்டும் நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஆமேன், அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, உயிர்த்தெழுந்தாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதே மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர்த்தெழுந்தாரே. மரணமும் கூறெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, மரணமும் கூறெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, சாலையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாட்சிடுவோம், சாலையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே சாட்சிடுவோ, உயிர்த்தெழுந்தாரே. பரிசுத்த மாத்துதலை பயத்தோடுங்கள் காத்துக் கொள்வோ, பரிசுத்த மாத்துதலை பயத்தோடுங்கள் காத்துக் கொள்வோ, எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமை
ஜெயித்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்த இயேசு என்னுடைய சொந்தமானார். அந்த நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு கூட இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமென். அந்த தேவனை நான் என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இரட்சிப்பினுடைய வாழ்க்கையில பரிபூர்ணப்பட்டு வருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அது மட்டுமல்ல, பரிசுத்தமாக்குதல் என்ன செய்யணும், பயத்தோடு நம்ம என்ன செய்யணும், பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவர் நம்மை நியாயம் விசாரிக்க வரப்போகிறார். அந்த பயம் நமக்கு இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. அவர் முதலாவது உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கெல்லாம் தரிசனமாகிட்டு பின்பு பரிசுத்த பவுல் சொல்றாரு, சீஷர்களுக்கெல்லாம் தரிசனமான அந்த தேவன், அந்த தேவனுடைய தேவகுமாரன் அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார்னு பரிசுத்த பவுல் எழுதுகிறார். ஆமேன். நாமும் கூட பாவமான வாழ்க்கையில, உளையான சேற்றில், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில வாழ்ந்த அகால பிறவி போன்ற நமக்கும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில தரிசனமானார். அந்த ஒரு சந்தோஷத்தோடு கூட இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆமேன். இயேசு என்னை தேடி வந்தார், அவர் என்னை நேசித்தார், அவர் என்னை ரட்சித்தார். அந்த சந்தோஷம் அவர் என்னுடைய வாழ்க்கையில தரிசனமானார். ஆமேன். இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். பாரது கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுது பா. அங்கு போட்டமும் இறை காவல் நின்றுமோ தேவ சந்ததி முன். அங்கு போட்டமும் இறை காவல் நின்றுமோ தேவ புத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், கோடி உரைத்திடுவோம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், கூடி உரைத்திடுவோம். நாம் தூரித மாமரை பொங்கற்களிலே அவுத்து, நாம் தூரித மாமரை வெட்டன கல்லறை பொங்கற்களிலே அவுத்து. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இலைகளை உயர்த்தி நடக்கும் வருகிறார் ஜெய வீரன். வாசல் இலைகளை உயர்த்தி நடப்போம்
Varuvira Jayaviran Nammeda Vaakkiyam Kaivani Poorigai Eluthu Mulangiduvom Nammeda Vaakkiyam Kaivani Poorigai Eluthu Mulangiduvom Geetham Geetham Jaya Jaya Geetham Kai Kotti Paadiduvom Geetham Geetham Jaya Jaya Geetham Kai Kotti Paadiduvom Yesu Rajanu Ithelundar Hallelujah Jayam Endru Aarpparippom Yesu Rajanu Ithelundar Hallelujah இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக 2000 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த யோபு பக்தன் அவர் வந்து தீர்க்க தரிசனமா அப்பமே சொல்றாரு, என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அந்த பக்தன் அவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு கூட எத்தனையோ வருட ஆயிரங்களுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருக்கு வெளிப்படுத்தினதை அவர் அபிமானமாக சொன்னார். கிறிஸ்துவே மரித்தவர், அவர் எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். என்ன குறை உண்டு நீ சொல் மகனே, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மகனே, என்னுயிர் மீட்டவே தன்னுயிர் கொடுத்தோ என்னோடிருந்தோ உன்னதம் சீரந்தோ நித்திரனே சுப பாத்திர மருளும் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சீரந்தோ சாபமே தீர்த்தோ சத்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழா இப்பருகிறோ என்ன குறை உண்டு நீ சொல்வனமே அருள் மிக அளிப்பார் அம்பர தனியன காய்ச்சேவிப்பார் மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார் மோட்ச வழி சத்தியம் வாசையுயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல்வனமே கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார் பாவமணி பழிப்பார் வாக்கியம் கொடுப்பார் பரம பதவியினுள் எங்கனை எடுப்பார் என் மீட்பருயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல்வனமே என் மீட்பருயிரோ இருக்கையிலே என்ன இருக்க
கையிலேயன என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. மெல்லார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு நீர் உயிரோடு இருக்கிறபடியினால கர்த்தாவே, நீ ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடியினால தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில கவலைகள் ஒன்றுமே நான் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, எனக்கு என்ன குறை இருக்கிறது கர்த்தாவே? என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவாக நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. உலையேறப்பட்டு ரட்சிப்பை நீர் எனக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்டு வந்த ஆண்டவரே, எல்லா விக்கிரகங்களிலிருந்தும் தேவரீர் எங்களுக்கு விடுதலையை கொடுத்தீரே ஆண்டவரே. அந்த சாபத்தை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றி போட்டீரே ஆண்டவரே. சாபத்தையும் ஆண்டவரே, வேதனைகளையும் ஆண்டவரே, நோயையும் ஆண்டவரே, சிலுவையிலே நீர் எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே, ஆண்டவரே முடிந்தது என்று சொல்லி முடித்து வைத்த ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. என் கவலைகள் எல்லாம் தீர்த்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் கடைசி வரையில, கடைசி நாள் மட்டும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று வாக்களித்த தேவன் ஆண்டவரே, நீர் கடைசி மட்டும் கைவிடாது இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறபடினால் ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே எங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கவலையோடு வந்திருக்கிறோமா, பாரத்தோடு வந்திருக்கிறோமா, அவருடைய பாதத்துல இறக்கி வைப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சொன்ன தருவேன் என்று சொன்ன தேவன் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நாங்கள் இந்த கால வேளையில இறக்கி வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நாங்கள் விடுதலையை இயேசுவின் நாமத்தினால எடுத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாவின் கூர் ஒடிந்து போனது, ஆமென். அவர் விடுதலை பெற்று, அவர் இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்து அந்த சாவின் கூரை ஆண்டவர் முடித்தார். தடுப்பு சுவர், பிதாவுக்கும் நமக்கும் இடையிலே இருந்த அந்த பெரிய தடுப்பு சுவரை இயேசு கிறிஸ்து தகர்த்து போட்டார். அது நிமித்தமாக அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் இந்த பெற்றிருக்கிறோம், ஆமேன். அதற்கு நன்றி உள்ளதாக ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். அவர் மட்டுமல்ல, அவர் ஜீவனை கொடுத்ததுனால நமக்கு முன் அவருக்கும் இடையில இருந்த அந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரையில எனக்கு ரெண்டாக கிழிந்து விட்டது. நாம் அவரை சுதந்திரத்தோடு ஆராதிக்க, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் அந்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இந்த பாடலை பாடி மீண்டும் ஆக ஆண்டவரை மகிமைப்படுத்த. Amen, hallelujah, amen, hallelujah, marathuva kambara bara. Amen, hallelujah, jayam jayam ananda stotira. Amen, hallelujah, jayam jayam ananda stotira. Omanadithanda, angamirundu yetthilundare. Unnadame, amen, hallelujah. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டா பறித்து, வெற்றி கொண்டா பறித்து, கொடுத்து சங்கரித்து முடித்து, பத்ரசனம் கிழித்து மறித்து, பாடுபட்டு பறித்து முடித்தார். ஆமே அல்லேலூயா, ஆமே அல்லேலூயா, மருத்துவ கம்பராவரா. ஆமே அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. சாவிக்கு ஒழிந்து, சாவிக்கு ஒழிந்து, அடிந்து அடிந்து விழுந்து, ஜீவனை விழுந்து, தேவாலய திரை
மகத்துவ கம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ கம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா அல்லேலூயா மரணமே உன் கூரைங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆமென் பரிசுத்த பவுல் இப்படி சொன்னாரு கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் நாங்க பண்ற பிரசங்கமும் விருதா உங்களுடைய விசுவாசமும் வீணா இருக்கும் என்று சொன்னார் ஆமென் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆமென் அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் ஆமென் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆமென் அவர் நமக்காக ஜீவனை விட்டவர் அவர் நம்மோடு இருக்க எழுந்தவர் அவர் எப்பொழுதும் என்னை வழி நடத்துவார் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவர் என்னை சந்திக்க ஒரு நாள் வருவார் ஒருவேளை வருகை முந்துமானால் அவர் வரியில நம்ம சந்திப்போம் வருகை பிந்துமானால் நாம் இங்கிருந்து போய் அவரை சந்திப்போம் ஆமென் அந்த நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது ஹல்லேலூயா இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம் எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எண்ணிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் ஆத்துமாவை தினம் பேசிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை தினம் பேசிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமிசம் அழுகி நாரிட்டாலோ மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமிசம் அழுகி நாரிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவும் அழுந்திட்டாலோ ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே இடங்களில் மேய்த்திடுவார்
அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேய்ச்சிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேய்ச்சிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை நடத்துகிற தேவன், ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உது தடியும் என்னை தேற்றிட்டு. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சோதனைகளின் மத்தியில, வேதனைகளின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, நிந்தைகளின் மத்தியில, அவமானத்தின் மத்தியில நீர் எனக்கு போதுமானவராய் இருந்தீர் ஆண்டவரே. நீர் எனக்கு சமாதானத்தை தந்தீர் ஆண்டவரே, நீர் எனக்கு சந்தோஷத்தை தந்தீர் ஆண்டவரே, நீருடைய வாழ்க்கையில விடுதலையை தந்தீர் ஆண்டவரே. அந்த விடுதலையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். வல்லவராயிருக்கிறபடியால உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் நமக்கு கிருபையை ஒவ்வொரு நாளும் அளித்துக் கொண்டிருக்கிறார். அவரை அறியாத நேரத்தில், அவரை தெரியாத நேரத்தில் தேவன் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. அந்த தேவன் தேடி வந்து அவர் நம்மையே நமக்காக அவரையே தந்து, அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் எல்லாவற்றையும் முறித்து போட்டு சிலுவையில் வெற்றி சிறந்த தேவன், அவர் மீண்டும் எழுந்த தேவன். நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் அவர் அன்றைக்கு செய்தது போல இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அதை அறிந்தவர்கள், அதை புரிந்தவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக, ஆண்டவரே நீருடைய வாழ்க்கையில் கொடுத்த ஒவ்வொரு அற்புதங்களுக்காக, ஒவ்வொரு அடையாளங்களுக்காக, உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வல்லமையினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் அனுபவித்து வருகிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, நன்றி 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 நன்றி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ரிசன் டுடே. அமேன். இன்டீட் இஸ் ரிசன். அமேன். இந்த ஆங்கில பாடலை பாடுவோம். ஜீசஸ் ஃபாட் த பேட்டில் ஆன் த கிராஸ், அண்ட் யூ அண்ட் ஐ காட் த விக்டோரியஸ் விக்டரி. ஹல்லேலூயா. அந்த ஹோலி டே, அந்த விக்டோரியஸ் டே, லெட்ஸ் செலிப்ரேட் அண்ட் சிங் திஸ் சாங். Today, Hallelujah.
சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன். அவர் ஆதியும் அந்தமும் அல்பாமும் ஒபேகாவுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்காக நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், இதோ ஜீவிக்கிறேன் என்ற தேவன், அவர் நம்மை ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அடுத்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். சாலே மே நீ ஸ்தோத்தரே
மகிமை செலுத்து துதியே கனமே மகிமை செலுத்து வாக்கு மாறாதவரே இயேசு சொல்தவராதவரே சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே சீயோனே எம்பீரே சாலேமே நீ ஸ்தோத்திரி சாட்சியிடு நற்செய்தியை சுத்த தீர் சபையே பறை சாட்சியிடு நற்செய்தியை நல்ல மார்க்கமைதுவே நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம் சீயோனே எம்பீரே சாலேமே நீ ஸ்தோத்திரே Hallelujah! Hallelujah!
நாமும் கூட கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை துதிக்கிறோம் அப்பா, உமை வாழ்த்துகிறோம், உமை வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே சியோனை போல கம்பீரித்து ஆண்டவரே, ஆண்டவரே முழக்கமிட்டு ஆண்டவரே சத்தமாக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நீர் யெகோவா ராபா, நீர் யெகோவா நிசி, யெகோவா ஷாலோம், யெகோவா ஈரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நித்திய நித்தியம காலமாக எங்களோடு வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிறிஸ்துவுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட 750 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி ஜீவிதமாக சொன்னார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அன்று எழுதி வைத்திருக்கிறார். அந்த தேவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆண்டவர் வேதனைகளையும், நம்ம முகத்தில் இருக்கிற எல்லா கண்ணீரையும் துடைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துடைத்து போட வல்லவராய் இருக்கிறார். உயிருள்ள ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களிலே நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோவான் அன்றைக்கு அவரை கண்ட பொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்த பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மீது வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன், மரித்தேன், இதோ சதா காலமும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம் மீது கரங்களை வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத. அவருடைய கரங்களை நம்மை ஒப்பு கொடுத்து பாடுவோமா? ஹல்லேலூயா. கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும் ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும் தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே, உம்மை என்றும் பற்றி கொள்ளும், எல்லாம் நீதானே, உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே, உம்மை என்று பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் எல்லாம் நீதானே. Alleluia, Hosanna, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ, பாதாளம் வென்றவரே,
உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. முடித்து இன்றைய உயிர்த்து அன்றே எங்களுக்காக நீ பிதாவத்திலே பரிபேசி கொண்டு கிருபைக்காக சோதரம். நீர் எங்கள் தந்த பரிசுத்த ஆவியினருக்காக சோதரம். அந்நிய தேசல கிறிஸ்துக்குள்ளாக நீ கொடுத்த நல்ல ஐக்கியத்துக்காக, இந்த நாளை காண கிருபை செய்ததுக்காக சோதரம். ஆராதனை பொறுப்படுத்த சோதரம். வந்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்தை அனுப்பும். தேவ செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசு நாமத்தினால பிதாவே உட்காருவோம். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்துக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இந்த ஆண்டவர் உயிர்த்து எழுந்தின நாளை இந்த அன்னை தேசத்திலே நீங்கள் வந்து ஆராதிக்கும்படியாக வந்த ஒவ்வொருவரையும் நான் சபையின் சார்பிலும் எல்லா எல்ட சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் விசேஷமாக பாஸ்டர் எபினேசர் அவருடைய சார்பிலும் உங்களுக்கு நான் உயிர்த்தேர்ந்த இயேசுவின்
இந்த நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் நமக்கு தேவ செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். என்னாச்சு? சீக்கிரமா போடுங்க போடுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். என்னடா போய் போய் கிறிஸ்துமஸ் செய்தியை இன்றைக்கு கொண்டு வராருன்னு நீ நினைக்காதீங்க. ரைட் இல்லையா? இயேசு கிறிஸ்து ஏன் உள்ளதை பாவில ரட்சிக்க வந்தார்னு சொல்லி இழந்து போனதெல்லாம் தேட ரட்சிக்குமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்ற இந்த வசனத்தை நம்ம கிறிஸ்துமஸ் நாட்களிலே நம்ம கொண்டாடுவோம். ஆனால் இந்த வசனத்தை ஆண்டவர் போதும் வேண்டாம்ப்பா நம்ம கொண்டு வர வேண்டாம். இந்த வசனத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல்ல முதல் அதிகாரத்தில் சொல்லலை, மற்ற முதல்ல சொல்ல இந்த லுக்கால ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து நம்ம இழந்து போனதெல்லாம் அவர் தேடும்படியாக அவர் அனுப்பினார். பிதாவின் சித்தத்தெல்லாம் அவர் நிறைவேற்றி கடைசியாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்காக அவர் எருசலேம் போகிறதுக்கு முன்னாலே இதை வசந்த சொல்கிறார். அல்லேலூயா. அப்போது இழந்து போனதெல்லாம் தேடும் ரட்சிக்கும் எல்லாத்தையும் மீட்டு கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அவர் பிதாவின் சித்தத்தை செய்து நம்முடைய பாவங்கள் அக்கிரமெல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவர் பாவமாகி பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தை அவர் உத்தரித்து ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற நீதியை நிறைவேற்றும்படியாக தன்னுடைய வெளியேற இரத்தத்தை அவர் சிந்தி நமக்கு அவர் நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணினார். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அங்கே இருந்துட்டார்னா ஒரு பிரயோஜனம் நமக்கு இல்லை. ஒருவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. ஏன்? அவர் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. ஏன்னா இந்த மரணம் தான் நம்மையும் தேவனையும் அடுத்து பிரித்திருந்தது. அதனால் இயேசு கிறிஸ்து வந்து வெறும் நம் பாவத்துக்காக மரித்திருந்தா மட்டும் அது சுவிசேஷம் கிடையாது, அது ஒரு பூரண ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் இந்த மரித்த இயேசு அவர் அந்த மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்து போனார். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ், அதுதான் உண்மையான சுவிசேஷம். அல்ல, அதுதான் இந்த 1 Corinthians 15 சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லும் போது அதில் ஒரு வார்த்தை சொல்கிறது 15:17 உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அல்லேலூயா. அந்த 1 Corinthians 15 தான் விசுவாசத்தை பற்றி அது சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இயேசு அந்த ரட்சிப்பின் திட்டம் முடிந்து அவர் மரணம் அடைந்து அடங்கு பண்ண பிற்பாடு அவர் உயிர்த்தெழலன்னு சொன்னால் அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவ நம்ம ஒரு பெரிய ஜீவனுள்ள தேவன், நம்முடைய ரட்சகர், அவர் திரும்ப வரப்போகிறார், அவருக்காக ஒரு பரலோங்க ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், அது ஒரு விசேஷமான காரியம், அதில் நாம் பிரவேசிக்கணும்னு அந்த எண்ணெல்லாம் அது ஒன்றும் இல்லாமல் தம்பி போயிடும்ப்பா. யாரும் முன்னால் வரப்போகிறதில்ல, அது வீணாய் போயிருக்கும். ஆனால் தான் இயேசு கிறிஸ்து எழுந்து போனதை தேட வந்தார். தேவ சித்தம் செய்யும்படியாக நம்முடைய பாவனை அவர் சுமந்து ரத்தம் சேர்ந்து ரட்சிப்பை உண்டு பண்ணினார். ஆனால் மரணத்தை அவர் வென்றதுனால
அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் அநேக மனுஷர்கள் வந்தாங்க, அநேக மதங்களை உருவாக்கினாங்க, அநேக காரியங்கள் சொன்னாங்க, ஆனால் அவருடைய கலரிகளெல்லாம் போய் பார்க்கலாம் நம்ம. ஆனால் நம்முடைய அன்றைய இயேசு கிறிஸ்துவுடைய கலரை இன்றைக்கும் அது திறந்த கலரையாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏன் எங்கே வந்து தேடுறீங்க? அவர் ஊழி தேடுந்தார். அதனால் நம்ம ஒரு ஜீவனுள்ள தேவனையும் ஒரு ஜீவனுள்ள அற்புதம் செய்கிற ஒரு இரட்சகரை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் இந்த நாளிலே நீங்கள் உங்கள் குறித்து எது குறித்தும் கவரப்படாதீங்க. இந்த காரியத்தில் கொஞ்சம் நான் உங்களை சில சத்தியத்தை உங்களுக்கு காண்பிக்க, உங்களை தெரிஞ்ச காரியம் தான் அந்த சத்தியத்தை உங்களுக்கு காண்பிக்க நான் ஆசிக்கிறேன். அப்போது என்னத்தை நம்ம இழந்து போயிட்டோம், என்னத்தை எதுலேருந்து நம்ம மீட்டு எடுக்கப்பட வேண்டும், எதுலேருந்து நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம்னால் ஆதியாகமத்துக்கு நம்ம போக வேண்டும். ஆதியாகமம் 1:26 படிங்க. பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அப்போ இதில் வந்து ரெண்டு காரியம் நம்ம பார்க்கணும். தேவன் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் மனுஷன் அவர் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்து அவனை சிருஷ்டித்துக்கு முன்பாகவே மனுஷனுக்கு வேண்டிய சகலத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டு கடைசியாக தான் மனுஷனை அவர் உண்டாக்குறார். அப்போது மனுஷனை உண்டாக்கிட்டு அவனை அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் சகலத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் ஆசீர்வதித்தார். அப்போ இதில் ரெண்டு விஷயம், ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று, தேவன் நம்ம தேவனுடைய சாயல் இல்லை, அவருடைய ரூபத்தின்படி அவர் போலவே படைத்தார். ரெண்டாவது, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நம்ம சகலத்தையும் நாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று நம்ம ஒரு ஆளுகை ஒரு ராஜாதி மாதிரி நம்ம தேவன் அவர் நம்மை உண்டாக்கினார். 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்வமா. அடுத்தது, மனுஷனுக்கு தம்முடைய சாயலை உண்டாக்கிட்டு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். தட் மீன் அவன் உயிரோடு வந்தான். அந்த உயிர் வந்து திரும்ப மரிக்கிறதுக்காக இல்லை, தேவனை போலவே நித்திய நித்தியமாக இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு இட்டர்னல் லைஃபை, நித்திய ஜீவனை மனுஷனுக்கு கொடுத்தார். அதனால நாம் ஞாபகத்தில் இருக்கணும். ஏன்னா இந்த நித்திய ஜீவனை தான் நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார். நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதே நமக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஸோ முதல்ல அப்போது தேவனுடைய சாயல் அவனை ஆசீர்வதிக்க ஆண்டு கொண்டு ஆசீர்வதிக்க முடியா ஆசீர்வதித்து அவனை ஆண்டு கொள்ள முடியாத சிருஷ்டித்தார். மூணாவது, அவனுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுத்தார். 16:17 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். எல்லாரும் உண்டாக்கிட்டாரு, ஆனா ஒரே ஒரு சின்ன கட்டளை மட்டும், எல்லாத்துக்கும் உண்டாரு, எல்லாத்தையும் புசி, ஆனா ஒரே ஒரு மரம், அந்த கனியை மட்டும் நீ புசிக்காதுன்னு சொல்லு. ஒரு ஒரு சின்ன கட்டளை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். ஆனால் இதை யார் கேட்டுக்கொண்டிருந்தது? சாத்தான். அதனால் இந்த கட்டளை ஆதாம் கொடுத்தார். சாத்தானார் ஏவாள்கிட்ட வந்துட்டான். சரி, அங்கே தான் வீக் பாயிண்ட்டு, ரைட். ஏவாள்கிட்ட வந்துட்டு அவனை பார்த்து சில அதெல்லாம் அது பெரிய பிரசங்கம், கேள்வி கேட்டுட்டு அவன் சாத்தா என்ன சொல்கிறான், நீ இதை புசிக்க நாளில் நீங்கள் சாகவே சாவதில்லைன்ட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு நீ சாகவே சாவாயினாரு. ஆனால் இங்கே அவன் என்ன சொல்கிறான்,
அதான் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இயேசு ஆண்டவர் சொன்னா நீ சாகவே சாவாய். பிசாசு அப்படி ஆப்போசிட்டா நீ சாகவே சாவதில்லை. அப்போ ஏவாள் என்ன செய்திருக்கணும், நேராக ஓடி போய் அத்தான் அத்தான் இவன் மாதிரி இப்படி சொல்றான், நீ சாகவே சாகவான்னாரு ஆண்டவர் சொன்னார், இவன் சாகவே சாவதில்லைன்னு சொல்றானே அப்படின்னு கேட்டிருக்கணும். அது முந்திரி கொண்ட தண்டம் என்ன பண்ணிட்டா, அது புசிப்புக்கு நல்லது கண்களுக்கு அது இச்சிக்கப்பட்டதா சொல்லி அதை அவ புசித்துட்டா, அவனுக்கும் கொடுத்துட்டா. இவ்விதமாக அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறினால, தேவனை விசுவாசிக்காததுனால, சாத்தானை விசுவாசத்தினாலே ஆண்டு கொட்ட ஆசீர்வாதம் நிறையா இருந்தார். புரியுதா? அதான் ஒன்று தேம்பி சொல்லுது, முதலாவது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, யாவாலே வஞ்சிக்கப்பட்டார். அப்போது இது நல்லா நீங்கள் பார்க்கும்போது இந்த நாலு ஆசீர்வாதம், அது அது இல்லாமல் இன்னொரு ஆசீர்வாதத்தை பார்த்துடலாம். ஆதியாகமம் 3:8, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். 3:8, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனுடைய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார். அப்போ நாலாவது ஆசீர்வாதம், முதல்ல வந்து தேவனுடைய சாயல், அடுத்தது ஆசீர்வாதம், அடுத்தது மூணாவது நித்திய ஜீவன், நான்காவது ஆசீர்வாதம் தேவனே அவர்களோட வாசம் செய்தார், தேவன் அவளோடு உறவாடினார், அவர்களோடு பேசினார், அவளுக்கு கூடவே இருந்து அவர்களை கண்காணித்து வந்தார். அப்போ இந்த நாலு ஆசீர்வாதத்தை தான் நம்ம மெயினாக நிறையா ஆனால் மெயினாக இந்த நாலு ஆசீர்வாதத்தை நம்ம இருந்து விட்டோம். இந்த இழந்து போன இந்த நாலு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நம்முடைய பிதாவிய தேவனுக்கு ரொம்ப கவலை வந்தது. அப்போது இந்த நம்ம நமக்காக எழுந்து தெரிந்து கொண்டு இவர்களை நம்முடைய சாயலில் நம்ம போலவே நித்திய ஜீவனை கொடுத்து இவர்களை ஆண்டு கொள்ளும்படியாக வந்து இவர்களோட அழகாக வாசம் செய்ய முடியாது நான் ஆசைப்பட்டனே, இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, என் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் சாபத்தையும் சாவையும் தேடிக்கொண்டார்களே என்று பிதாவாகிய தேவன் யோசித்தார். அப்போது கர்த்தர் கிருபியுள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ள தேவன். அப்போ இதனால் உடனே ஒரு ரட்சிப்பை கட்டளை இட முடியாது. ஏன், அவர் தேவனை கட்டளை அவர்கள் மீறியதுனால, அந்த அந்த மீறின பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த தண்டனை என்ன, மரணம், நரகம், ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் போய் அவர்கள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவர்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய அன்பு அவர்கள் இரக்கம் துடிக்குது, ஐயோ மனுஷன் நம்பிட்டு போயிட்டானே, தோட்டத்தை விட்டு விலகிட்டாரு, அவனை வெளியே அனுப்பிட்டாரு. அப்போது நம்முடைய தேவன் யோசித்து இப்போ எப்படி இவனை திரும்ப மீட்டுக்கொள்வது என்று யோசிக்கும் போது, அவர் தன் அன்பினால் மீட்டுக்கொள்ள முடியாது, தம்முடைய இறக்க குணத்தை மீட்டுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்போ அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு நீதியை உண்டாக்கினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போது ரத்தம் சிந்தி பாவத்திலிருந்து அவர்கள் பரிகாரம் செய்திடலான்னு சொல்லிட்டு ஒரு நீதியை உண்டாக்கினார். நீதியை உண்டாக்கிட்டு அவர் எப்படி ஒரு ஸ்திரீயின் மூலமாக இந்த மனுஷன் தன்னுடைய
ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் சமூகத்தை இழந்தானோ அதே ஸ்திரீயின் மூலமாக ஆண்டவர் ரட்சிப்பையும் கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஏவாள் மூலமாக ஸ்திரீயின் மூலமாக பாவம் வந்தது, தேவனிடத்தில் பிரிக்கப்பட்டால் மனிதன். ஆனால் அதே ஒரு ஸ்திரீயின் மூலமாக, அந்த ஸ்திரீயின் வித்து மூலமாக நாம் இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் தமிழ் செல்வகுமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக உலகத்தில் அனுப்பினார். அல்லேலூயா. அப்போது அந்த ஆதி காலத்தில் நியாயப்பிரமாணத்தை பார்க்கும்போது பாவம் பண்ணி எப்பப்பெல்லாம் பாவம் செய்கிறாங்களோ என்னென்னவோ பலிகள், பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, என்னென்னவோ பலிகளை செலுத்தி செலுத்தி அவன் அப்பப்போ மனுஷன் சேர் பாவத்துக்கு அவன் ஒரு பரிகாரம் தேடி கொண்டு வந்தான். ஆனால் அதில் அவனுக்கு ஒரு நிம்மதி கிடையாது, அதில் பூரண மன்னிப்பு இல்லை அவனுக்கு. அது அதில் அவனு அந்த பாவங்கள் அவனுக்கு மூடப்பட்டதை உடைய அது மன்னிக்கப்படலை. அதனால் நம்முடைய பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அங்கே சொல்லிட்டார், ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவான்னு சொல்லிட்டு பிசாசின் அதிகாரத்தை அவர் அந்த வித்து எடுக்குன்னு சொன்ன போல அந்த வித்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவிய தேவன் அவர்கள் எல்லாம் ஒன்றாக வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த மனுகுலத்தை எப்படி ரட்சிப்பேன் என்று பிதாவாக யோசிக்கும் போது இயேசு சொன்னார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சரீரத்தை, ஏன்னா மனுஷன் உடைய பாவத்துக்கு மனுஷன்தான் பலியாக வேண்டும். ஆடு மாடுலாம் பலி பண்ணாங்க, அதெல்லாம் அப்பப்போ டெம்பரரியாக மூடிட்டு வந்தது. ஆனால் மனுஷன் செய்த பாவத்துக்கு ஒரு மனுஷன்தான் பலியாகணும். ஆனால் ஒரு பாவமுள்ள மனிதன் பலியானால் அது அவனுக்கு மட்டும்தான் லாபம். ஆனால் நம்ம பரிசுத்தமுள்ள தேவன், நம் உலகத்தையும் வானத்தையும் பூமி சிருஷித்த தேவன், நம்மை ரட்சி நம்முடைய ரட்சிக வந்த தேவன் இயேசு கிறிஸ்து, நானும் போகிறேன் என்று சொல்லி எனக்காக ஒரு மாம்ச ஆயத்தம் பண்ணி சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து மனிதனாக உலகத்திலே பிறந்தார். அப்போதான் பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார்னு பார்க்குறோம். இங்கே லூக்கால் அழகாக சொல்கிறாரு, தன் பாவத்தை ரட்சிக்க வந்த ஆண்டவர் கடைசியாக எருசலேமுக்கு அவருக்கு மரணத்துக்கு போகும்னா சொல்கிறாரு, இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்முடைய அவர் அநேக அற்புதங்கள் செய்து, அநேக உபதேசங்களை செய்து, அநேக மனுஷன் செய்ய முடியாத காரியம் செய்து, தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ரட்சகர் என்பதை அவர் வெளிப்படுத்தி, பிறகு அவர் தன்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி அவர் ஆசிரியர்களாலும் மூப்பர்களாலும் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு மரணம் அடைந்து மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி அதை சொல்லி கொண்டு வந்தார். ஆனால் சீஷர்கள் அதை நம்பவில்லை. அவர் உயிர் பிழந்த பிறகு கூட நம்பலை, அவங்க பயத்தில் நம்பலையாம், விசுவாசிகளையாம். ஆனால் அப்பேற்பட்ட சீஷர்களெலாம் அந்த காலத்து விசுவாசிக பெரிய ரட்சிப்பை ஆண்டு நம்ம விசுவாச ஆண்டு நம்ம கொடுத்துருக்கிறார். இல்லையா, சொல்ல மாட்டீங்களா? ரைட். கூடவே இருந்து வசனங்களை கேட்டு அற்புதம் அடையாளம் பார்த்து அவருடைய வார்த்தையே கேட்டு எல்லாம் பார்த்த சீஷர்களும் அது நம்பலை. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் ரத்தம் பாவம் என்பது உண்டு, அவர் மரித்த தேவனாக உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், திரும்ப வரப்போகிறார் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த விசுவாசிகள் எல்லாருக்கும் ரட்சிப்புண்டு. இப்போ நான் சொன்ன இந்த காரியத்தை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ரட்சிப்புண்டு. அப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஒரு மனுஷனால் எப்படி பாவம் உலகத்தில் வந்து தேவனத்தில் நம்ம பிரித்ததோ அதே லாத்தான். ஏன்னா ஆதாம் செய்த பாவத்துக்கெல்லாம் நம்ம
தண்டனை தண்டனை அனுபவிக்கிறோம். அதே நீதி தான் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதனால நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். புரியுதுல்ல? அதனால எல்லாமே ஆண்டவர் நீதி உள்ள தேவன். அப்போ மாதம் மூலமாக மரணம் சாபம் உள்ள வந்தது. ஆனால் அதே இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதனால தேவன் சித்தத்தை அவர் செய்து முடித்ததுனால அந்த மரணம் ஜெயிக்கப்பட்டது. நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் நம்ம மீண்டும் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தன் அதுதான் இயேசு கிறிஸ்து இழந்து போனதெல்லாம் ரட்சிக்க முடியாத உலகத்தில் அவர் வந்தார். இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த ஒன்று கொரிந்தியர் 15:20-23 வாசிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆமென். மனுஷனால் எப்படி மரணம் உண்டானதோ மனுஷரின் மூலமா உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இது நம்ம கொடுத்த அந்த 1:15 தான் என்ன சுவிசேஷம்னா என்ன முதல்ல இருந்து படிச்சீங்கன்னா சுவிசேஷம். நம்ம இயேசு நமக்காக வந்தார், நம்ம பாவங்களுக்காக பாடுபட்டார், மரித்தார், அடங்கப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து தான் உயிரோடு இருக்கிறேன் என்று காண்பிக்கும்படியாக எல்லாருக்கும் தரிசனம் ஆனார். அப்போது பரலோகத்தில் ஆண்ட இயேசு நமக்காக பிதாமத்திலே பந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். அது முடிச்சிட்ட பாடு திரும்ப வந்து நம்மை அவர் சேர்த்து கொள்வார். இது விசுவாசிகளுக்கு ரட்சிப்பு. அப்போது எப்படி பிதாவக தேவன் கிறிஸ்துவை உயிரோட எழுப்பினார்? மனுஷனால் மரணம் உண்டானது, ஆனால் இயேசு கிறிஸ்துனால நமக்கு உயிர்த்தெழுதலும் நமக்கு உண்டாயிற்று. இதுதான் நித்திய ஜீவன், முதல்ல ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆதாம்னால நம்மளுக்கு மரணம் ஏற்பட்டது, ஆனால் கிறிஸ்துனால நமக்கு மரண ஜெயித்து நமக்கு உயிர்த்தெழுதல். அப்போ அந்த உயிர்த்தெழுதல் என்ன அர்த்தம்? அது என்ன அப்படின்னா என்ன? அதான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. மரணம் பாவம் மரணம் உள்ளே போயிட்டோம், ஆனால் மறுபடியும் உயிர்த்து வரணும் வந்து ஆண்டவரோட நித்திய நித்தியமாக நம்ம வாசம் செய்ய போகிறோம், ஆளுகை செய்ய போகிறோம் அப்படின்னு அர்த்தம். We are getting back our eternal life. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பிதாம் சித்தத்தை நிறைவேற்றி அவர் அந்த தேவ நீதியை நிறைவேற்றியதுனால நம் இழந்து போன நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். மரணம் ஜெயிக்கப்பட்டது, பாதாளம் ஜெயிக்கப்பட்டது. அப்போது முதல் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை நம்ம கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். ஒரு இல்லையா சொல்ல மாட்டீங்களா? புரியுதா? சரி, இன்னொரு வசனம் படிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தெரியுதா? அப்போ இது நம்மளுக்கு வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்பதே நமக்கு ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம். எப்படி அந்த நித்திய ஜீவன் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிப்பதினாலே. அல்லேலூயா. இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், உங்களுக்கு வசனம் இல்லை, அடிக்கு வந்து கோர்த்து காமிக்கிறேன், அவ்வளோதான். ரைட். அப்போது இழந்து போன அந்த நித்திய ஜீவனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக. அல்லேலூயா. நெக பேர் விசுவாசிக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை, ஆனார் அவர் நமக்காக மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அநேக பேர் விசுவாசிப்பது இல்லை. ஆனால் சிம்பிள் காரியம் விசுவாசம் தான், அதான் நம்ம அது நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அது இல்லாமல் இயேசுக்கு சிவே நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார். என்ன? யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து
என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. கொஞ்சம் தான் உன் அல்லேலூயா வருது. அச்சுவந்தமாக வாசனைகள்லாம் வாசிக்கும் போது ஆண்டு தோத்த அப்பவும் எப்பவும் சொல்ல மாட்டேன்றான், நல்லா செய்தான் தோத்திரம் பண்ண மாட்டேன்றான், ஆறுதலாக சொன்னாலும் தோத்த மாட்டேன். இந்த மாதிரி வசனத்தை வாசிக்கும் போது என்ன பண்ணாத, உள்ளத்தில் நீங்கள் அதுக்கு ஒரு ஹல்லிலே போட்டிங்கன்னா அதுக்கு ஆமோதிக்கிற மாதிரி நீங்கள் ஆமோதிச்சுன்னா அதுக்கு ஒருத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. அப்போ நம்ம இப்போ மாதத்துக்கு ஒரு அனுதினமும் ஆண்டு பந்தி நிர்மிக்கலாம், சில வாரத்தில் ஒரு நாள் பண்ணுறோம், ஆனால் மாதத்துக்கு ஒரு நாள் தான் பண்ணுறோம். அந்த டைமில் என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவிலேயே நமக்கு சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்களை நம்ம நினைத்து ஆண்டவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அப்போது அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இயேசுக்கு சேர்ந்த வாக்குதம் பண்ணுகிறார், நான் உன் கடைசி நாளிலே ஏற்புவேன். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நம்ம நித்திய ஜீவனை கொடுத்தார். மனுஷன் பாவம் செய்ததினால நித்திய ஜீவனை இழந்தான், மரணத்தை உபசரித்து கொண்டான், பாதாளத்துக்கு நியமிக்கப்பட்டான். அந்த பாதாளத்திலிருந்தும் அந்த மரணத்திலும் நம்ம விடுவித்து நமக்கு நித்திய ஜீவனம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாத இயேசு கிறிஸ்து பிதாம் சித்தத்தை நிறைவேற்றி தம் ரத்தத்தை சிந்தி நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியதுனால நமக்கு மரணம் ஜெயிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து முதலாவது ஆண்டு உயிரோடு எழுப்பினார், அவர்தான் முதல் பலன். அதை பார்த்தோம் இல்லையா, முதல் பலன் இயேசு கிறிஸ்து உயிரோடு அவர் எழுதார். பிறகு அவன் அவனுடைய வரிசைகளிலே உயிர்ப்பிக்கப்படான், அது வேறு சத்தியம். அப்போது விசுவாசிக்கிற நமக்கு என்ன உண்டு, ரட்சிப்பு மட்டும் இல்லை, ஆண்டவர் நம்மை நித்திய ஜீவனை அவர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது ஆசீர்வாதம், தேவ சாயில நம்ம இழந்தோம். ஏதெனிலே ஆண்டவர் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தினபடியும் அவர் மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனால் அவன் பாவம் செய்ததுனால என்னாச்சு, அவனை தன்னுடைய தோட்டத்திலிருந்து அவர் வெளியே அனுப்பிட்டார். அப்போது நம்ம இப்போ யார் சாயலில் இருக்கிறோம், அது தெரியாத தேவ சாயலா மனுஷன் சாயலா பிசாசின் சாயலா, படிங்க ஆதியாகமம் 5:1-3. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். மனுஷன் சிருஷ்டித்தப்போ தேவ சாயலாய் உண்டாக்கினாரு, ஆனா அவன் பாவம் செய்து லாஸ்ட் எவ்ரிதிங், தேவ சாயல இருந்தான், நித்திய ஜீவன் இழந்தான், அவருக்கு ஐக்கியத்தை இழந்தான், ஆசீர்வாதத்தை இழந்தான், அவருடைய சமூகத்தை இழந்தான், சமாதானத்தை இழந்தான், வெளியே துரத்தப்பட்டாச்சு. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பிற்பாடு இப்போ ஆதாம் அவருடைய சந்தையை உருவாக்குறாரு. அப்போ அதுதான் என்ன, ஆ படிங்க ஒன்று முறை. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவனை தேவன் சாயல உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இப்போ மனுஷ அங்க தேவனுடைய காரியமே இல்லை. அப்போ நம்மளாம் இப்போ யாருடைய சந்தையில் உண்டாக்கப்பட்டுக்கிறோம், ஆதாமின் சந்தை. தேவ சாயலாம் நம்ம முகமே வேற மாதிரி இருக்கும் இல்லையா. ஆனால் இப்போ மனுஷ சாயலில் ஆதாமின் சாயலில் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லை. அப்போ வி லாஸ்ட் காட்ஸ் இமேஜ், அவருடைய அந்த சாயில நம்ம எழுந்துட்டோம். ஆனால் டோன்ட் வரி, இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்ததுனால நம்ம இழந்து போன தேவ சாயிலும் நம்ம பெற்றுக்கொள்வோம். படிங்க எப்போன்னா யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விசுவாசிகள் எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்தாச்சு. நீ ஓவர் இட் மேபி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் போது நீ ஆண்டவருடைய பிள்ளையா நீ மாறிடுற, தேவனுடைய பிள்ளையா நீ மாறிடுற, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா நீ மாறிடுற, அந்த பரிசுத்த குடும்பத்தில் நீ பிள்ளையா பிறந்துடுற. ரைட்டா? அந்த ஒரு நிச்சயம் நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துட்டாரு. இப்போ ரோமர் 8:29 படிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோமோ அவர் குடும்பத்திலே நம்ம பிள்ளைகளாக மாறுகிறோம். அந்த பரிசுத்த குடும்பத்தில் ஒரே குடும்பம்தான், ஒரே குடும்பம்தான் நம்முடைய பிதாவாக அவன். அந்த குடும்பத்தில் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்களாம், இயேசு விசுவாசிகள்லாம் அங்கே பிள்ளைகளாக நம்ம மாறுறோம். நமக்கு மூத்த சகோதரன் யார்? நம்ம அண்ணாச்சி யார்? இயேசு கிறிஸ்து. ஆமாம், நம்ம பெரிய அண்ணாச்சி இயேசு கிறிஸ்து. அப்போது உலகத்தில் நம்ம ஆண்டவர் நம்மளை வைத்திருப்பது நம்ம இயேசு கிறிஸ்து போல மாறத்துக்காக, அவருடைய சாயலில் நம்ம மாற. அதுக்கு தான் நம்மளுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து, நமக்கு ஜீவனை கொடுத்து, வசனத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியை கொடுத்து, துபாய் சர்ச்சையும் கூட கொடுத்துக்கிறாரு. ஏன்? நம்ம ஆதாமின் சுவாபம் மாறணும், மனுஷ சுவாபம் மாறணும். நம்ம மனுஷ சுவாபம்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதுலேயும் பொய், கொலை, விபசாரம், வேசித்தனம், கள்ளத்தனம், என்னென்னோ பாவங்களுக்கு மாதிரி தான் மனுஷ சுவாபம். விசுவாசிகளே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் அவருடைய பிள்ளை, அவருடைய குடும்பத்தை நான் பிறந்திருக்கிறேன் என்று நினைக்கிற விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் நம்முடைய ஜென்ம சுவாபம் மாறணும், கோபம் மாறணும், கோபம் மாறணும், சாந்த குணம் வரணும். ஆண்டவர் சொல்ல சாந்தமும் தாழ்மையும் என்னதுலையும் கற்றுக்கொள்ளுங்க. அப்போது இந்த உலகத்தில் நமக்கு ஜீவன் கொடுத்து இவ்விதமாக வசனங்களையும் பரிசுத்த ஆவியினரையும் பரிசுத்தமான நம்ம கொடுத்துருப்பது நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவ சாயலாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடைய அன்பில் அவர் அன்பாக இருந்தது போல நாம் அன்பாக இருக்கணும். அவர் பகன் சத்ருவை மன்னித்தது போல நம்ம மன்னிக்கணும். அவர் சாந்த குணமராக இருந்தது போல நாமும் சாந்த குணமராக இருக்கணும். அவர் இரக்கம் உள்ளவராக இருந்தது போல நாம் இரக்கம் உள்ளவராக இருக்கணும். அவர் சமாதான பிரபா இருந்த போல நாமும் சமாதானம் பண்ணுகளாக காணப்பட வேண்டும். அவர் நீதி செய்த நீதி பிரபா இருந்தால நாம் எல்லா காரியத்திலும் நீதி செய்ய வேண்டும். புரியுதா? இப்போ அப்போது இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். எப்போதுமே ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த எண்ணம் இருக்கணும். உடனே நான் அந்த பரிசுத்தமில்ல தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், குடும்பத்துடைய பிள்ளையாக இருக்கிறேன், அதனால் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி அந்த ஜென்ம சுவாபம், மனுஷ சுவாபம், ஆதாமின் சுவாபம் என்னில் காணப்படக்கூடாது என்று நமக்கு சோதனை வருகிற நேரத்தில் நம்ம வசனத்தில் நிலைத்திருக்கணும். விசுவாசிங்க, அந்த விபசாரம், வேசித்தனம், களவு, பொய், பொறாமை, திருட்டுத்தனம், கள்ளத்தனம், இவைகளெல்லாம் நம்ம ஒழித்து விட்டு புதிய மனுஷனாக ஆண்டவரை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்படி ஜென்மசம் பரிசுத்தம், நீதி, தயவு, அன்பு எல்லாம் கொலைசெல்ல நிறையா இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் விசுவாசிகளே, ஆண்டவர் நமக்கு தேவ சாயில நம்ம அவர் மாதிரி மாற போகிறோம். ஆனால் இப்போ இங்கே இருக்கும் போதே நம்மை காணுகிறவர்கள் கிறிஸ்துவிகள் நம்மளை காணணும். இங்கே இருக்கும் போதே விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் வித்தியாசம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஜென்ம சுவாபம் மாற கஷ்டம் தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொய் சொல்கிறதில்ல, பெருமை கொள்றதில்ல, மற்றவங்களை பழி வாங்கிறதில்ல, இதிலெல்லாம் நமக்கு விசேஷமாக குடும்பங்களுக்குள்ளே நீங்கள் நல்ல சமாதானமாக கணவன் மனைவி குடும்பங்களுக்குள்ளே குடும்பத்தாருக்குள்ளே நல்ல சமாதானமாக ஐக்கியமாக ஒருத்தருக்கு உதவி பண்ணி நீங்கள் வந்து சாந்தம் கொண்டு உள்ளவர்களாக பொறுமை உள்ளவர்களாக இருந்து நீங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும். தேவனுடைய சாயலாக நீங்கள் மாற வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். அப்போது அப்படி பண்ணோம்னா என்ன ஆகும்னா, 1 Corinthians 15:42, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும்,
அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். 44. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்போ நம்ம ஜென்ம சரீரம் உண்டு, நம்ம இப்ப இப்ப இருக்கிற இந்த மனுஷ இந்த ஆதாமியின் சரீரத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம சாவும் போது இது மறிக்கப்படும். ஆனால் ஆவிக்குரிய சரீரம் நம்ம உயிருக்கும் போது தேவன் இயேசு கிறிஸ்து போல, அல்லேலூயா, அவருடைய ரூபம் அவருடைய சாயலில் தேவனை போல நம்ம இழந்து கொண்டு போகிறோம். அல்லேலூயா. பிறகு ஜன்ம உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அல்லேலூயா. ஆவி ஆனார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இப்ப நான் சொன்னது போல நம்ம நம்ம ஆதாமியின் மனுஷ சாபத்தை நம்ம இருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய நம்ம விசுவாசிகள் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை ஆவிக்குரியதா காணப்பட வேண்டும். 49. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அல்லேலூயா. வானவர் சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தோனிக்கும் கடைசி காலம் தோனிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷத்துல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆண்டவர் நம்ம வாங்க சொல்லிட்டேன். எப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசிக்கும் போது அப்படி பிள்ளைகளாக மாறும் போது நம்முடைய நம்ம உலகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவ போல நம்ம மாறி குணங்கள் மாறி நம்ம அவர் வரும்போது ஆண்டவர் நம்மை உயிரோட அவர் எழுப்பும் போது நம்ம இனி இந்த மாதிரி சரீரத்தில் நம்ம இல்லாமல் தேவன் அவருடைய சாயலாக நம்ம அல்லேலூயா. அப்போ என்னத்தை பட்டு கொண்டோம் இருந்து போன ரெண்டாவது பாயிண்ட்டு தேவ சாயலம் நம்ம பெற்று கொண்டுகிறோம். அல்லேலூயா. மூன்றாவது, அவர் மனுஷனோட வாசம் செய்தார். ஏதேன் தோட்டத்தில் வந்து அவர்கிட்ட பேசுனது மாதிரி கட்ட உனக்கு எல்லாம் வச்சுக்கிறோம்ப்பா, எல்லாம் அனுபவி நீ வந்து, ஆனால் இந்த ஒரு காரியத்தை செய்யாத, செய்தா நீ செத்துருவ அப்படிலாம் சொன்னாரு. அப்புறமா வந்துட்டு பார்க்க வராரு, ஒரு இவங்க கூட பேசுறதுக்கு வராரு. அப்போ அதுக்குள்ள இங்கே ஆயிடுச்சு, பாவம் செய்தாச்சு. அப்போ ஆண்டவர் இவளை தேடி வந்து அவளை வரும்போது அங்கே என்ன, அவன் ஒளிந்து கொண்டு இருந்தான். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் பார்த்தாரு இவனை தொத்துறனை சொல்லி தோட்டத்தை விட்டே தன்னுடைய சமூகத்திலிருந்து தன்னுடைய பிரசன்னத்திலிருந்து தன்னுடைய சந்நிதியிலிருந்து மனுஷனை துரத்தி விட்டு அவர் திரும்பவும் உள்ளே வர முடியாதபடி என்ன பண்ணிட்டாரு, பட்டயத்தை இவங்க வச்சிட்டார். அப்போது ஆண்டவரோட இந்த ஐக்கியத்தை ஆண்டவர் அவனுடைய வாசம் செய்திருந்த அதை அவன் இழந்து போயிட்டான். மூணாவது அவன் இழந்தது வாசம். அப்போ ஆனால் நம்முடைய தேவன் எப்போதுமே அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் எப்போதுமே எல்லாரும் ஆராதிக்கணும், எல்லாரும் அவர் கூட இருந்து அந்த தூதரில் படித்தாரு. அவன் பெருமை கொண்டு அவனை தள்ளிட்டாரு, மனுஷனை படித்தாரு, இவனும் போய்டுவான்னு சொல்லிட்டு தான் ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணிட்டு என்ன பண்ணார், அவரால் சும்மா இருக்க முடியல, தன் பிள்ளைங்களை ஜனங்களை பார்க்கறதுக்கு பார்க்காம இருக்க முடியல. ஆனால் என்ன பண்ணார், மோசையை கூட்டு ஒரு ஆசிரியப்பு கூடாரம் பண்ணுப்பா, நான் அங்கே வந்து என் ஜனங்களை நான் என்னுடைய மகிமை நான் காட்டுவேன் சொல்லிட்டு மோசை ஆச்சரிப்பு கூடாரம் உண்டு பண்ணிட்டு அங்கே ஆண்டவர் மனுஷனை வந்து சந்திச்சிட்டார். அப்புறமா சாலமோன் ஆலை கட்ட சொல்லி சாலமுடைய ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் செய்தார்.
சாலமோன் எடுக்கப்பட்டுச்சு. ஒன்றும் இல்லை. பிறகு இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவரே வந்து நம்ம கூட வாசனை செய்தார். எப்படி வாசனை செய்தார்? கிருபியினாலும் சத்தியத்தினாலும். அந்த வசந்த வாசி கிருபியினாலும் சத்தியத்தினாலும் ஆண்டவர் நம்மோட வாசனை செய்தார். சீக்கிரம் அந்த வாசனை வாசிங்க. யோவான் யோவான் ஒன்று நாலு. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சம் இயேசு மாம்சமாகி, கிருபையினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து கூடவே நம்ம மனுஷனாகவே வந்து அவர் நம்முடைய மூன்று வருஷம் வாசம் செய்து நம்ம பிதாவின் சித்தத்தை நம்ம மீட்க முடியாத மனுஷனாய் வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவர் உயிரோடே போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணிட்டார்? நம்மளை திக்கட்டில் விட்டாரா? இல்லை, தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் தந்தொருளினார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் தந்தொருளி அவர் நம்மளிலே அவர் வாசம் செய்கிறார். அது மட்டுமல்ல, இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்தார். கிறிஸ்து நம்மளில் வாசம் பண்ணுகிறார். இதில் ஒன்று கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களோ. அல்லேலூயா. இப்போ தேவன் நம்மளில் முந்தைய 3 வருஷம் பிசிக்கலாக வாசம் பண்ணார். உயிர்ந்தேன்னு போன்ற பாருட இப்போ ஆவி நம்மோட வாசம் செய்கிறார். அதுக்கு அடையாளமாக ஒரு வாக்கு உயிர் தேர்ந்தபாடு வாக்குதல் சொல்லுத்தார். இதோ உலகத்தின் முடிவு பருந்தம் சகல நாட்களையும் நான் உங்களோட கொடுப்பேன். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குதா? இயேசு கிறிஸ்து அவங்க இருக்கிறார் மேலே, நமக்கு பிதாவை பிறந்து பேசுகிறார். நான் ஒரு ஆயத்தான் ஆண்டு பண்ண. அதே நேரத்தை அவர் எங்கே நிறைந்தவர், அவர் எங்கேயும் உலகத்தில் நம்ம எங்கே 2-3 பேர் கூடிய நாமத்தில் அவர் இருக்கலாங்க, நான் கட்டாயம் இருப்பேன். நீ கூப்பிடு, நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். அப்போது அந்த நம்பிக்கை இருக்கணும் அவிசுவாசிகளுக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோட அவர் வாசம் செய்கிறார். இன்னொன்று, கடைசியில் உலக நிறையா காரியம் முடிஞ்ச பிற்பாடு கடைசியில் நம்ம பரலோகன்றமே புதிய எருசலேம் அது என்ன, அதில் அதில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த 21:3-4, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இனிமேல் நம்ம இயேசு கிறிஸ்து 3 வருஷம் வாழ்ந்தாரு, இப்போ நம்மள இருத்தில வாசம் பண்றாரு, நம்ம கூட இருக்கிறாரு. ஆனா கடைசியா நம்ம மறுவுறமாயி பரலோகத்தில் போது இயேசு கிறிஸ்து நம்முடைய வாசம் செய்வார். அவர் ஒருவர் நமக்கு தேவனாக இருப்பார், அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். அல்லேலூயா. அப்போ இருந்து போனேன். 3வது காரியம் என்ன? ஆண்டுடைய பிரசன்னம், அவருடைய நம்மோடு கூட வாசம் செய்கிறத நம்ம மறுமை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அதுக்கப்புறமா அடுத்தது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் போர் அடிக்குதா? போர் அடிக்குதுலாம் கயிற்று பார்க்க நல்ல இல்லையா சொல்லுங்க. அப்போ நான் நிறுத்திக்கிறேன்னு அர்த்தம். சரி, பரவாயில்ல, நல்லது. நீங்கள் கடைசியாக ஒன்று பார்த்துட்டு சொல்லி முடிக்கிறேன். நாம் இழந்து போன ஆசீர்வாதம் கத்த நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் இழந்து போனதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த மறித்து உயிர்த்தெழுந்து போன உயிர்த்தெழுந்துக்கு பிறகு அவர் சில சிலரை அவர் மீட் பண்ணுறாரு. அவங்க ஒரு அங்கே கார் அவங்க தேவையெல்லாம் சந்திக்கிறாரு. அதை பார்த்து நம்ம முடிக்கலாம். இப்போ தான் மணி 11:00, ரைட்? நம்மளுக்கு
ரெண்டு மணி வரைக்கும் சர்வீஸ், ரைட்? ஏன்னா அப்போ தான் சாப்பாடும் வரும். அதனால் 12 ஜெபம் பண்ணுங்க, 12:00 சாப்பாடு வந்துடணுன்ட்டு. சப்போஸ் சாப்பாடு வரலன்னா கண்டினியூ பண்ணுவோம், சரியா? சரி, அந்த ஒரு பாடலை நம்ம போடுவோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஒரு மெயினாக 4 பேர் நாலு கூட்டத்தை சந்திக்கிறார். அது 3 கூட்டம் இதில் பார்க்கலாம். சரி, ஆ கல்லறை திறந்திருக்க கொஞ்சம் தீரங்கள் சாட்சி கீர்த்தனம் பண்ணிடுவோம், நற்செய்தி தரிசனங்கள் சாட்சி கீர்த்தனம் பண்ணிடுவோம். காரிருளில் கண்ணீருடன் கல்லறை நோக்கி சென்றனரே, காரிருளில் Yeah.
நாலு குரூப்பை மீட் பண்ணுறாரு. முதலாவது யாரை மீட் பண்ணுறாரு? மகதனார் மரியாள், அவள் கூட இருந்த ஸ்திரீகள். அவங்க கட்டில் கவலையோடு வராங்க. இவ்வளோ பெரிய கல் இருக்குது, நம்ம எப்படி புரட்ட முடியும்னு சொல்லிட்டு கவலையோடு வராங்க. ஆனால் ஏற்கனவே ஆண்டவர் கல்லை அவர் புரட்டி விட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அநேக காரியம் நமக்கு பாரமாக இருக்கலாம். ஐயோ என்னாலும் முடியும், என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைப்பேன், என் மெய்ச கடன் தொல்லை இவ்வளோ இருக்கிறது, இந்த கடன் தொல்லை நான் எப்படி எனக்கு மாறும், பிள்ளையுடைய கல்யாண காரியங்கள், இன்னும் தேவைகள் சந்திக்கப்படலை, அநேக காரியங்களால் பிரச்சனைனால பாரங்களால் கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். அல்லேலூயா. அவரால் ஆவாத காரியம் ஒன்றுமே இல்லை. நமக்கு பாரமாக தெரியலாம், ஆண்டவர் உங்களுடைய பாரங்கள் எல்லாம் நீக்குவார். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த வசனம் படிங்க, அவர் கடைசியாக பறந்து போகும்போது எப்படி போனார்? லூக்கா 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. கடைசி ஒரு காட்சி, இப்ப நம்ம சிலுவ காட்சி அப்படி பாக்குறோம். பிறந்த கிறிஸ்துமஸ் காட்சினா ஒரு மாட்டு தொட்டி, மாட்டு கொட்டையில ஒரு தொட்டல போட்டு காட்டுறோம். ஆனா உயிர்த்தந்த ஈஸ்வர பிரச்சனை என்ன பண்ணா, கர்த்தர் அவர் சும்மா ஏறி போல பர்றதுல நம்ம ஆச்சரியத்து கொண்டே போறார். அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த உயிர்த்து அந்த இயேசு விசுவாசிக்கிறீங்களோ எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கட்டிடுவா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தேவையிலெல்லாம் சந்திப்பார், இருபத்தி வாஞ்செல்லாம் நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. மரியாள் ரொம்ப கவலைப்பட்டு எப்படியோ யாரும் எடுத்துக்கொண்டு போனார்னு மணி அத ஆண்டவர் மரியாளே என்று கூப்பிடுகிறார். அதனால ஏன் அடுகிறா என்று கேட்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தில் நம்முடைய ஒவ்வொரு இருதயத்தின் வாஞ்சி அறிந்த கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திக்க வல்லமையுள்ளா இருக்கிறார். நம்ம அட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கண்ணீரெல்லாம் தேவன் துடைப்பார். நம் கண்ணீரெல்லாம் அவர் கழிப்பாக மாற்றுவார். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் உங்கள் புலம்பலை அவர் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். அல்லேலூயா. அதனால் இஸ்ர வண்டிக்கு வந்து வந்திருக்கிறீங்க, நல்லதுதான். ஆனால் இந்த நம்பிக்கையோடு நீங்கள் செல்லுங்க. என் உயிர்த்தெழுந்த இயேசு என் அது மட்டும் ஒன்று பண்ணி படிங்க. அப்போஸ்தலர் 3:26. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு வந்து மரித்து அவர் உயிரோடு எழுப்பிட்டு என்ன பண்ற, மறுபடியும் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கே அவர் நம் இயேசு கிறிஸ்து அனுப்பினார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்தில் ஏ ஈஸ்வரன் நீங்கள் விசுவாசிக்கிறவங்க உண்மையாக மனசில் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த விசுவாசம் நம்ம இருக்குமானால் தேவன் நீங்கள் எந்த காரியத்தையும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களை குறைவெல்லாம் நிறைவாக்குவார், உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார், உங்களுடைய அழுகையெல்லாம் அவர் தன்னுடைய துரித்திலே வைக்கிற தேவன், உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற நல்ல ஆண்டவர், நம்மை காண்கிற இயேசு உங்களுடைய காணிகள் எல்லாம் அவர் அறிவார். அல்லேலூயா. அப்புறமா ரெண்டு பேர் துக்கமுகமாக சீச கொடுவே இந்த எல்லாம் பார்த்துட்டு நம்மளை ரட்சிக்கணும் வந்தார், நம்மளை ராஜாவாக்கணும்னு பார்த்தோம், மந்திரி ஆகணும்னு பார்த்தோம். ஆனால் இப்போ அவரையே சிலுவையிலே அணிஞ்சிட்டாங்களே சொல்லிட்டு அடங்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் எம்மா ஊருக்கு துக்கமுகமாக போய் கொடுக்குறார். கர்த்தர் அவளை சந்தித்து அவளை ஆறுதலை சொல்லி வசனத்தை சொல்லி அவர்களை மகிழ செய்கிறார். அவர் இருதயம் கொழுந்து விட்டு இறை முடியாக செய்கிறார். அந்த நாளிலே சில காரண துக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை மகிழ செய்வார். அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தை காயம் கட்டுக்கிறதுக்காக வந்த இயேசு
உங்களுடைய இருதயத்தின் காயங்களை கட்டுவார். நம்முடைய துக்கங்களை சுமந்த ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய துக்கங்களை நீக்குவார். உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக துதி தைலத்தை கொடுப்பார். இது 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 அது ஒன்று மன இன்னொன்று ஏசாயில் படிச்சோம்னா, இயேசுக்கு சியா உலகத்தில் வந்தார்னா சிறைப்பட்டவர்களை விடுவிக்கும், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கும், நொறு கொண்டவர்களுக்கு காய் கட்டுதலையும் ரைட். அந்த சுவிசேஷம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால் இந்த இயேசு கிறிஸ்து வந்தார், விதாம்சத்தை நிறைவேற்றினார், உயிரோடு இருந்தார், இன்றும் இனிமேலும் அவர் நம்ம கைவிடாத தேவன் நம்மோடு கூட நம்ம கூட இருந்தார். உயிர்த்தான இதோ சதாங்க ஆளிலே நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட. அந்த இந்த ஈஸ்டர் பண்டிகையில் நல்லா நீங்கள் விசுவாசமாக இருங்க. அது மட்டும் இல்ல, இந்த சீஷர்கள் இந்த இந்த சீஷர்கள் அவர்கள் பயந்து ஒரு கதவு பூட்டின்னு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தாமே உள்ளே வந்து என்ன பண்ணார், உங்களுக்கு சமாதானம். இதனால நீங்கள் எத்தனை பேர் சமாதானத்தை இருந்திருக்கிறீங்கன்னு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அநேக காரியங்களெல்லாம் நீங்கள் கலங்கி பாரப்பட்டு உங்கள் சமாதானம் இழந்தெல்லாம் இருக்கலாம். நமக்காக வந்து நம்முடைய பாவங்களையும் அக்கறைகளையும் சுமந்து நமக்காக மரணம் அடைந்து உயிர்த்தெழுந்த இயேசு இன்றும் நம்ம கண்ணீரை காணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய துக்கங்களை சுமந்து நம்முடைய துக்கங்களை நீக்கி நம்மை ஆசிரியக்க அவர் இருக்கிறார். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உங்கள் கவலைகள்லாம் மாறும். அதனால் இயேசுக்கு வந்துக்கிறீங்க சந்தோஷம்தான், ஆனால் இந்த நம்பிக்கையோடு நீங்கள் செல்லணும், கர்த்தர் என் தேவைகளெல்லாம் சந்திப்பார், என் கண்ணீரையெல்லாம் ஒத்துழைப்பார், என் இறுதித்து வாஞ்சலாம் நிறைவேற்றுவார், என் இறுதியில் இருக்கிற பயம் திகில் எல்லாவற்றையும் அவர் நீக்குவார், எனக்கு சமாதானத்தை தருவார், எனக்கு சந்தோஷத்தை தருவார், என் குறைவை நிறைவாக்குவார். அந்த நம்பிக்கையோடு நம்ம இந்த ஈஸ்டர் பண்டிகையில் நம்ம செல்ல வேண்டும். அதனால் அந்த என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அந்த ஒரு பாட்டை போடுங்க. என் மீட்பர் உயிரோ இருக்க நீ நீ ஏ நெஞ்சமே மகிழ்வா
வெளிப்படுதல் 1:18 படிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். எனக்காக பரலோகத்தை விட்டு பூரத்தில் இருந்த கர்த்தர் என்னுடைய பாங்கெல்லாம் சுமந்து, என் வியாதிகளாம் சுமந்து, என் சாபத்தெல்லாம் சுமந்து, அவர் மரித தேவனாக இல்லாமல் அவர் உயிர்த்து இன்றும் என்னை ஆசீர்வதித்ததுக்காக உலகத்தில் வந்திருக்கிறார். என்னை அவர் காக பிதாமத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை ஆட்டி தேற்றி சகல சத்தியத்தில் நடத்த முடியாத பரிசுத்த ஆவியாக ஒரு தேற்றல வாழலை நமக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்ம இருக்கணும். ஆண்டவர் நம்ம கைவிடாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணரலைனாலும் பரிசுத்த ஆவியாண்டவர் நம்மை தேற்றுகிறார். அந்த நம்பிக்கை இருக்கணும். பரிசு ஆவி என்னோட கூட அவர் இருக்கிறார். என்னை அவர் பலப்படுத்துவார். அவர் எனக்காக பிதாவதில் பரிந்து பேசுவார். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அப்போ அதில் இன்னொன்று பாருங்கள், அதில் நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் ஒரே திருவுகோள்களை உடையவனாக இருக்கிறேன். தட் மீன், ஓகே, ஆண்டு எல்லாம் சரித்திர கேட்டோம், இழந்து போனதுலாம் என்னென்ன இழந்து போனோம், தேவசாயல் நம்ம பெற்றுக்கொள்ள போய்கிறோம். முதல்ல தேவ முக்கியமானது நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப், பெரிய நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அவருடைய சமூகம், அவருடைய ஐ மீன் பிரசன்னம், அவருடைய அவர் நம்மோடு கூட அவர் வாசம் செய்ய போகிறார். அது நம்ம பெற்றுக்கணும். பிறகு ஆசீர்வாதம், நம்ம ஆசீர்வதிக்காகவே இயேசு கிறிஸ்து திரும்பவும் நம்மிடத்தில் வரப்போய். நான் ஏன் அப்படி இழுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நைட் அல்லாத கொஞ்சம் பாட்டு பாடணும். ஏன்னா வெறும் பிரச்சனத்தை கேட்டால் மூளையில் இருக்கிற குளுக்கோஸ் போயிடும். அதுக்கு நான் என்ன தான் சொன்னாலும் உங்களுக்கு வண்டியில் ஏறாது. அதனால் கொஞ்சம் அடி கொஞ்சம் ரைட், அங்கே சிக்னலில் வந்தோடனே இங்கே நிறுத்திடுவேன். சரியா,
வேற வழியே இல்லை. அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதெல்லாம் டோன்ட் வரி, காணிக்க எடுக்காமல் உங்களை அனுப்பி விடுவேன். ஆனால் இப்போ காணிக்க போட்டு ஓடிடலான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் கரெக்டாக முடியும், டோன்ட் வரி. சரியா? அப்போது இது இது நம்ம பாண்டித்தீங்கன்னா, சரி, நம்ம ஆண்டவர் மரணத்துக்கும் பாதாவும் திறவுகோலையும் நம்ம கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு அநேக பேர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் நேராக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போது உண்மையாக உயிர்த்தெழுந்த இயேசுவே நீங்கள் சொந்த ரட்சியாக கேட்டுக்கணும்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளை அது படிங்க. அது அந்த வாக்குத்தத்தை மட்டும் நம்ம நினச்சிக்கொள்கிறோம். 20:19 படிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இப்போதை நம்ம பார்க்கும் போது கர்த்தருடைய வாக்கு நம்ம சொல்லியிருக்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள், அதுதான் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அது மட்டும், நான் உன்னை விட்டு விலகுவது உள்ளே கைவிடுதலே, அது பாதி வசனம்தான். அதுக்கு மேலே என்ன வசனம் இருக்குது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். அதை விட்டுட்டோம், வசனம் விட்டு நான் உன்னை விட்டு விலகுவது உள்ளே கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவும் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன், அதுதான் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அதுக்கு மேலே என்ன இருக்குது? நீங்கள் உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, சகல ஜனங்களையும் சீஷராக்குங்க. அது நம்ம நம்ம அதை நம்ம வைத்துக்கொள்ள மனசில் வைத்துக்கணும். அதனால் விசுவாசிங்க, நான் சொல்ல போய் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்ம ஆஸ்வதிப்பார், தேவையில் சந்திப்பார், நம்மை கிருபையாக வழிநடத்துவார். ஆண்டவர் இயேசு ருசி பார்த்து நாம் எப்படியாவது எதுமா கொஞ்சமாவது நம்ம என்ன ஆத்துமை ஆதாயம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும், மற்றவர்களும் இயேசு கிறிஸ்துவோடைய இயேசுக்கு நம்ம உண்டு பண்ணியிருந்த ரட்சிப்பு, நம்ம கொடுத்த சமாதானம், நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணோம், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணணும். அது நீங்கள் அதுக்காக நீங்கள் ஜெபிங்க, அதுக்குள்ள ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்போது நீங்கள் இன்னும் நல்லா கவனிங்க, கர்த்தர் இங்கே எங்களுக்கு மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஊழிகாருக்கு மட்டும் இல்லை, விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். பயங்கரமான அதிகாரம், நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்ல. அதே மார்க் கடைசியில் படிங்க, மார்க் 16 கடைசியில். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அடையாளங்கள் ஆவன என்ன? யாரால? விசுவாசிகர்களால் அடையாளங்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நான் உங்களுக்கு விசுவாசங்கதா, பிசாசு நம்ம தான் ஓடுறோம். பிசாசுக்கு எது திணிக்கிறோமா, பிசாசு ஓடுறோமா? அந்த நீங்க தைரியமா நின்று ஓட்டி பாருங்க, ஓடும். இயேசு நாமத்தில் நம்மளுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. நீ இயேசு நாமத்தை சொல்லுங்க, நீ யாரா இயேசு விசுவாசிக்க நீ பண்ண பிசாசு ஆழ்த்தின இயேசு நாமத்தினால போனால் அது போகணும். அண்ணன் போகிறதில்ல பயம், நம்ம போனால் நம்ம காரியம் வெளியே 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 வந்து வந்துடுவேன்னு ஒரு பயம். ஆனால் நீ செய்து பாருங்க, கண்டிப்பாக ஓடும். நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போ அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். விசுவாசிகள் எஸ்பெஷலி இந்த பேச்சலர்ஸ் வந்துக்கிறீங்களே, உங்களுக்கு சொல்கிறேன், எங்களோட உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேம்பில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா நிறைய ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அங்கே ஜீவனுள்ள சாட்சியாக ஒரு ஊழிக்காரான்னு வைத்திருக்கிறார். அல்ல,
எங்கள் குடும்பங்களுக்கு இருக்குது, ஆனால் ஊழியம் செய்கிறதுக்கு உங்களுக்கு தான் நிறையா தரணும் ரைட். எங்களுக்கு இதுக்கு சம் ஃப்ரெண்ட்ஸில் யார் ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனால் நம்ம குடும்பத்தில் இருந்தால் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு நம்ம சூழ்ச்சியை சொல்லணும். நீங்கள் சூழ்ச்சி சொல்லுங்க, தைரியமாக அவங்களுக்கு சிக்காருக்கு போது ஜெபம் பண்ணுங்கள், அவங்க தேவையில்லைக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவர் சமாதானம் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆண்டவர் இப்போ கிரியை செய்வார், உங்கள் மூலமாக ஆண்டவர் ஆத்மாவை சந்திப்பார். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறோம், நம்மளும் நம்ம இருக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல இருக்கிற இடத்துல நீங்கள் சாட்சியாக ஜீவிங்க, நீங்கள் கத்துருக்கா மற்றவங்க ஜீவிங்க, நீங்கள் கத்துற ஊழியம் செய்யுங்க, கத்துற உங்கள் ஆண்டவர் பெரிய காட்சி செய்வார். அல்லேலூயா, பெரிய காட்சி செய்வார். அது பாரு அடுத்த வசனம் படிங்க. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். என்ன ஒரு நல்லோ வசனத்தை அழகா சொல்றவங்களுக்கு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, நீங்க செய்யுங்க, கர்த்தர் உங்க மூலமா பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா, விசுவாசிங்க, உங்களுக்கு உங்க மூலமா ஆண்டவர் பெரிய, நீங்க விசுவாசித்து நீங்களை கிரியை செய்யும் போது பெரிய காரியத்தை செய்வார். இது மாதிரி ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்றேன். மத்தேயுல கடைசி அதே மாதிரி 28:8-9 படிங்க. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அல்லேலூயா, வாழ்க போதும், வாழ்க என்றார். எப்போ எப்போ சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போது. விசுவாசிகளே, இந்த எண்ணம் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் இந்த ஈஸ்டர் அன்னைக்குது நிறைய ஆசீர்வாதம் சொல்லிட்டேன். ஆசீர்வாதம் பெற்ற நாம், ரட்சிக்கப்பட்ட நாம் இருக்கிற இடத்துல நம்மால் முடிந்த அளவு ஆத்து மாதம் செய்ய வேண்டும். நீங்கள் அப்படி பாரத்தோடு ஆத்து மாதம் செய்யுங்க, நம்ம வாழ்ந்திருப்போம். நாம் வாழ்ந்திருப்போம், வாழ்ந்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சுகம் வலன் ஜீவன் சகல ஆசீர்வாதத்தோடு நம்ம வாழ்ந்திருப்போம். அதான் வாழ்க. வாழ்கன்னு அப்படி இல்லை, வாழ்க இல்லை, வாழ்கன்னா பூரண ஆசீர்வாதத்தோடு, பூரண பலத்தோடு, பூரண ஆயுசோடு, நல்ல குடும்பத்தோடு ஆசீர்வாதமாக நம்ம வாழ்வோம். அதனால் இந்த ஈஸ்வரனுக்கு நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நினைத்து அதை நம்ம பெற்ற நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நீங்கள் விரும்பும் போது கர்த்தர் உங்களை வாழ்ந்திருக்க செய்வார். உங்களுடைய தேவைகளெல்லாம் அவர் அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கேட்ட வசனத்தை நம்ம சற்று தோசித்து பார்ப்போம். இந்த அருமையான நாளிலே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார உள்ளத்தில் வந்தார். நம்ம அநேக காலம் இழந்து போனோம், ஆனால் முக்கியமாக ஒரு மூன்று காலத்தை இழந்தோம். தேவ சாயலை இழந்தோம், தேவ பிரசன்னத்தை இழந்தோம், தேவ ஆசீர்வாதத்தை இழந்தோம், முக்கியமாக நித்திய ஜீவனை நம்ம இழந்தோம். ஆனால் இவர்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் வியாதிகள் எல்லாம் அவர் சுமந்து சாத்தானை அவர் ஜெயித்து அவன் நம்முடைய எடுத்துக்கொண்ட சகல அதிகாரத்தை அவர் உரிந்து கொண்டு அவர் நமக்காக நம்முடைய விலே ரத்தத்தை சிந்தி அவர் மரணத்தை உச்சரிச்சதுனால நமக்கு நித்திய மீட்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணியிருக்கிறார்.
இனி நமக்கு மரணம் இல்லை. விசுவாசிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த செய்த இந்த ரட்சிப்ப விசுவாசிகளுக்கு இனி நமக்கு மரணம் கிடையாது. நமக்கு பாவம் மீட்பு, நமக்கு சமாதானம், சந்தோஷம், சகல ஆசீர்வாதம். அதே நேரத்தில் கடைசி நாளிலே நம்ம எல்லாரோடும் மறுரூபமாக்கப்பட்டு நம்ம ஆண்டவரையாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ராஜ்யத்திலே நம்ம அவருடைய ஜனமாக இயேசு கிறிஸ்து நமக்கு தேவனாக அவர் முகமுகமாக தரிசிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். இதுதான் ஈஸ்டர் மெசேஜ். ஆனால் எப்படி ஆண்டவர் உயிர்த்தெழுந்தபோது அவர் அநேக காரியம் செய்தார். பாரத்தோடு இருக்கிற பிள்ளையோட பாரத்தை நீக்கினார். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளை கண்ணீரை மாற்றினார். பயத்தோடு திகைப்போடு இருக்கிறது சமாதானத்தை கல்லிட்டார். துக்கமாக இருக்கிறவர்களுக்கு தேவன் சமாதானத்தை ஆறுதலை கொடுத்தார். அதனால் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் இயேசு கிறிஸ்து இந்த நாள் ஏற்றுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு மரித்த உயிர்த்த இயேசு அவர் உயிரோடு இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்காகவே அவர் உலகத்தை திறம் வந்திருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அன்பான் சகோதர சகோதரர்களே, உங்களுடைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லுங்கள், உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சொல்லுங்கள். நமக்கும் பிதாவுக்கும் ஒரே ஒரு மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. ஆனால் உங்களுக்கும் அதே நேரத்தில் நம்முடைய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆனால் முந்தி சொன்னது போல் அந்த திரைசீலை இடிந்து போட்டது, பழைய ஏற்பாட்டின் உபதேசம் போயிட்டது. இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நம்ம எந்த நேரம் சென்று தரிசிக்க, அவரை ஆராதிக்க, நம்முடைய தேவைகளை சொல்ல, நம்முடைய பேச, அவர் நம்முடைய வாரங்களை வைக்க இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் அந்த பரலோக ராஜ்யம் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் எப்போதும் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் ஆண்டத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் இந்த கிறிஸ்மஸ் நாளில் அநேகருக்கு அநேக தேவைகள் உண்டு. அநேக பேருக்கு கடன் தொல்லை, பயங்கரமான கடன் தொல்லை, பண பிரச்சனை, இன்னும் வேலையில்லாதவர்களுக்கு வேலையில்லாத இருக்கிறீங்க, திருமணம் ஆகாத இருக்கிறீங்க, பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கிறீங்க, வியாதியாக இருக்கிறீங்க, பலவீனமாக இருக்கிறீங்க, குடும்பத்தில் இன்னும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பிஸ்னஸ்ஸு இன்னும் சரியாக இல்லை, இன்னும் ஆர்டர்ஸ் வரலை, வர வேண்டிய பில்ஸ் வரலை, ஊரில் குடும்பத்தாரால் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அநேக காரியங்கள் நமக்கு இருக்கிறது. விசுவாசியான நாளிலே உங்கள் காரியங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நோக்கி உங்களுடைய காரியங்களே நீங்கள் சொல்லி அது இயேசு நாமத்தினால் நீங்கள் கேட்கும்போது உண்மையாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். நல்ல சமாதான சந்தோஷம் தருவார். உங்கள் பயத்தை நீக்குவார். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். நொறுங்கப்பட்ட இருதயங்கள் காயம் கட்டப்படும். சிறைப்பட்டவர்களை ஆண்டவர் விடுவிப்பார். கட்டுண்டவர்களை ஆண்டவர் கட்டழிப்பார். ஒரு கவலையெல்லாம் தீர்ப்பார். தர்ம நாளிலும் தேவனை சந்திக்கிற மட்டுமல்ல, நம்ம ரட்சித்த உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய நல்ல சுவிசேஷத்தை நீங்கள் சொல்ல அர்ப்பணிங்க. இந்த நல்ல சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க உங்களை அர்ப்பணிங்க. அந்த சுவிசேஷத்தை நம்மளுக்கு சொல்லும் போது கர்த்தர் தம்மை நம்மோடு கூட இருந்து அவர் காரியங்களை வாங்கி செய்வார். நம் மூலமாக அற்புதம் செய்வார். உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுவார். அப்படி செய்வோமானால் கர்த்தர் உங்களை நல்ல வாழ்ந்திருக்க முடியாத செய்வார். நீங்கள் எல்லாவற்றையும் சுகித்து சம்பூர்ணமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாக இருக்க முடியாத கர்த்தர் செய்வார்.
அதனால தயவுசெய்து விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டதில் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்கள் அன்பும் இருக்கணும் பரம்பிதாவே உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவினால நீர் என் கொண்டு பண்ணின சகல ஆசீர்வாதம் நன்மைகள் நன்றியுள்ளதாக இருக்கிறோம். இருந்து போனதெல்லாம் தேடும்படியாக ரட்சித்து கொள்ளும்படியாக எங்களை உங்களுடைய குமார் இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பி ஆண்டவரே அவர் மேல் எங்கள் பாரங்களெல்லாம் பாவத்தெல்லாம் சுமந்தி அவரை மரணத்தை உள்ளாக்கி அவர் வெளியே ரத்தத்தை செந்த வைத்து எங்கள் நித்திய மீட்பு உண்டு பண்ணி எங்கள் பிதாவே நீர் எங்களை உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிற சோதரம் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கிறிஸ்துவின் உயிரோடு எழுப்பி அடவே எங்களோடு இருக்கும்படியாக கிருபை செய்கிற சோதரம் எங்களுக்காக இயேசு பரிந்து பேசி கொண்டிருக்கிற கிருபிக்காக சோதரம் எங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தில் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற சோதரம் அன்றரே நிதாமே எங்களுக்கு இந்த தந்த சுவிசேஷ அன்றரே பாரத்துக்காக சோதரம் அன்றரே நாங்கள் ஊழி செய்யும் போது அதை நீர் ஆஸ்வதிக்கிற தேவனார் சோதரம் வந்துள்ள ஒவ்வொருவரையும் இயேசு நாம் ஆஸ்வதிக்கிறேன் உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்காக உங்களுக்கு ஜெபித்து கொண்டார்களோ அந்த நோக்கெல்லாம் நீ நிறைவேறி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.